ரீட்டா அமுதான்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி இருக்காங்க. அவங்க வீட்டில் ரீத்துன்னு சொல்லிட்டு ஒரு குருவியும் இருக்குது. ஒரு முறை அவங்க ரீட்டா அக்கா வந்து சொல்கிறாங்க, நம்ம ஷாப்பிங் போகிறோம், சீக்கிரமாக ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரும் சொல்லிடுறாங்க. உடனே ரெடி ஆகிடுறாங்க. அப்போ ரீத்து சொல்லுது, முன்னாடி பேகை எடுத்துகிட்டு ரெடியாக நின்றுச்சு ஹாலில் வந்து. அப்போ அவங்க கேட்குறாங்க, ரீத்து நீ எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நானும் உங்கள் கூட ஷாப்பிங் வரப்போகிறேன். என்னது, நீ எங்கள் கூட ஷாப்பிங் வரப்போறியா? நீ அங்கே வந்தால் இருக்க மாட்டேன், எங்கேயாவது பறந்து போயிடுவேன். நீ இங்கே இரு, வீட்லேயே நாங்கள் போயிட்டு வரோம். இல்லை இல்லை முடியாது, நானும் வரேன்னு சொல்லிட்டு வருது. போயிட்டா பாதி வழியில், சரி சரி நீங்களே போங்க, நான் வரலை, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அடம்பிடிக்குது. உடனே ரீட்டாக்கா கோவம் வருது, ஏன் இப்படி ஷாப்பிங் வரேன்னு சொல்லி பாதியிலே நின்றுட்ட, இப்போ வரமாட்டேன்னு சொல்கிற, வா நீ அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை இல்லை எனக்கு ஒரே பசிக்குது, நான் வீட்டுக்கே போகிறேன், நான் வீட்டை போய் பத்திரமாக பார்த்துட்ருக்கேன், இந்தாங்க நான் ஹேண்ட்பேக் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்களே ஷாப்பிங் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியில் அடம்பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போல்லாம் ரீத்து ரொம்ப அடம்பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க.